எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணு வச்சுருக்கோம். நாளைக்கு ஆகஸ்ட் 15ங்க, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சுதந்திர தின விழா அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தின விழாக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு சாண்ட்விச் பண்ணுறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சாண்ட்விச் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் தான் வாங்கியிருக்கோம். இது நார்மல் பிரெட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். பன்னோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாண்ட்விச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு கலர் வரணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீனு. ஒயிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரீன் ரெண்டு மட்டும் ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ஒரு சாஸ் ரெடி. அவ்வளோதாங்க, அடுத்த கலரும் ரெடி. மூணு கலரும் ரெடி, ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன். சாண்ட்விச் செய்யறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து நல்லா அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கேப்சிகம், மறுபடியும் க்ரீன் கலர், அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு, அதுக்கு மேலே மைனஸ், அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு, அடுத்து ஆரஞ்சு கலர். அதுக்கு மேலே துருவுன கேரட், கேரட் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கடைசி லேயர் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட தேசிய கொடி கலரில் கீழே பச்சை, நடுவில் வெள்ளை, மேலே ஆரஞ்சு, மூணு கலரும் கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி எல்லா சாண்ட்விச்சையும் ரெடி பண்ணிடலாம். சாண்ட்விச் பாருங்க, நமக்கு அப்படியே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்துக்காக ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா தேசிய கொடி கலர்ல சாண்ட்விச் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம மறக்கா சொல்றேன், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.